போறது முதல் வகுப்பு அலகு 2 எண்கள் தான் நம்ம பார்க்க போறோம் டம் 2 ல சரியா எண்கள் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த எண்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சோம் தெரியும் இந்த எண்களை நம்ம எண் கோட்டில எப்படி எழுதுறது அப்படினு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம் ஒரு கோடு வரையி கரெக்டான தூரத்துல நம்ம புள்ளிகளை வச்சுக்கணும் அந்த புள்ளிகளை வச்சிட்டு எண்கள் வந்து எண் கோட்ல நம்ம ஒவ்வொண்ணா ஃபிக்ஸ் பண்ணனும் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ எண் கோட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறமும் இந்த அம்புக்குறி இருக்கிறதுனால இந்த கோடு இப்படிக்கா நீண்டு போகும் இந்த அம்புக்குறி இந்த பக்கம் நீண்டு போகும் அந்த எண் கோடு எப்பவுமே முடிவே கிடையாது எண் கோட்டுக்கு முடிவு கிடையாது அந்த மாதிரி எண் கோட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்த எண் அடுத்த எண்ணா என்ன இப்போ 0 வின் அடுத்த எண் 1 பின்னோக்கி போறது அம்புக்குறி வந்து பின்னோக்கி போறோம் 0 வின் அடுத்த எண் 1 1 இன் அடுத்த எண் 2 2 இன் அடுத்த எண் 3 3 இன் அடுத்த எண் 4 4 இன் அடுத்த எண் 5 5 இன் அடுத்த எண் 6 6 இன் அடுத்த எண் 7 7 இன் அடுத்த எண் 8 8 இன் அடுத்த எண் 9 9 இன் அடுத்த எண் 10 இது மாதிரி தான் அடுத்த எண் நம்ம கண்டுபிடிக்கணும் 10 இன் அடுத்த எண் 11 நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இப்ப பார்க்க போறது முந்தைய எண் முந்தைய எண்ணா என்ன முன்னி அதாவது 10க்கு முன்னாடி 9க்கு முன்னி 8க்கு முன்னி என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி எண் கோட்ல வரையிக்கிறோம் நம்ம எந்த எண்ணா இருந்தாலும் எண் கோட்ல மைண்ட்ல வர வச்சுக்கணும் வர வச்சுட்டு பத்தின் முந்தி முந்தைய எண் என்ன 9 9 முந்தைய எண் 8 8 முந்தைய எண் 7 7 முந்தைய எண் 6 6 முந்தைய எண் 5 5 முந்தைய எண் 4 4 முந்தைய எண் 3 3 முந்தைய எண் 2 2 முந்தைய எண் 1 1 முந்தைய எண் 0 இது மாதிரி தான் நம்ம முந்தைய எண் அதாவது அம்புக்குறி முன்னாடி போணும் முன்னாடி போனோம்னா நமக்கு முந்தைய எண் கிடைக்கும் அடுத்து இடைப்பட்ட எண் இடைப்பட்ட எண்ணும் அதே மாதிரி தான் ரெண்டு எண்களுக்கு இடையில இருக்கிற எண் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 11 12 அந்த எண்களை கத்துக்க போறோம் 11னா என்ன 10 1 11 அது மாதிரி ஒரு குட்டி பாட்டு ஒண்ணு பாடலாம் 10 1 11 10 2 12 10 3 13 10 4 14 10 5 15 பத்தும் ஆறும் பதினாறு பத்தும் ஏழும் பதினேழு பத்தும் எட்டும் பதினெட்டு பத்தும் ஒன்பதும் பத்தொன்பது பத்தும் பத்தும் இருபது இதுதான் வந்து 11 12 எண்கள் அறிமுகம் அது மாதிரி உங்களுக்கு 11 இருந்து 20 வரையிலும் எண்கள் தெரிஞ்ச பிறகு இடைப்பட்ட எண்களை பத்தி பார்க்க போறோம் சரி இடைப்பட்ட எண்கள் எப்படி கேட்பாங்கன்னா 13க்கும் 15க்கும் இடையில இருக்கிற எண் என்ன அப்படின்னு கேட்கும்போது இது அம்புக்குறி இந்த பக்கமும் 15க்கு முன்னியும் 13க்கு பின்னியும் நம்ம நடுவில் இருக்க நம்பரை சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் இடைப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 6 எண் கோட்டில் நம்ம மைண்டை வர வச்சுக்கணும் மைண்டில் எண் கோடு வர வச்சுக்கிட்டு 4க்கும் 6க்கும் இடையில என்ன இருக்கும் என்ன இருக்கும் 5 இருக்கும் அது மாதிரி தான் இடைப்பட்ட எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா குட்டீஸ் ஓரிலக்க எண்களை ஒப்பிடுதல் ஒப்பிடுதல்னா மிகச்சிறியது எது மிகப்பெரியது எது நம்ம கம்பேர் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் இப்போ இரண்டு எண்களை நாம் தரப்போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அப்புறம் 8 இந்த 5 8ல எது மிக சிறியது எது மிக பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் இதுக்கு நம்ம பயன்படுத்துறது எண் கோடு அந்த 5 8 எண் கோடில் 5 8 எந்த பக்கம் இருக்குது இங்கே இருக்குது 5 இருக்குது இங்கே 8 இருக்குது இந்த எண் கோடு எப்பவுமே இந்த வலது பக்கம் போக 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 வளர்ந்துட்டே அதாவது பெருசாகிட்டே தான் போகும் அதிகமாயிட்டே போகும் அதிகமான எண்கள் அதிகமாயிட்டே போகும் ஃபஸ்ட்டு வர்றது சின்ன எண் நெக்ஸ்ட்டு வர்றது பெரிய எண் அப்போ எண் கோட்டில் 5 ஃபஸ்ட்டு வர்றதுனால இது மிக சிறிய எண் 8 2வதா வர்றதுனால அது மிக பெரிய எண் அப்போ மிக சிறிய எண் 5 மிக பெரிய எண் 8 இதை தான் நம்ம அங்கே பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த 5வும் 8லையும் 5ன்றது மிக சிறிய எண் 8 அப்படின்றது வந்து மிக பெரிய எண்
எடுத்துட்டு அவ்வளோதான் குட்டிஸ். கம்பேரி ஒப்பிடுதல் கம்பேரிசன் அப்படின்னா இரண்டு எண்களை ஒப்பிட்டு எண் கோட்டில் முதல் வர்றது எண் வந்து மிக சிறிய எண்ணாகவும் இரண்டாவதாக வர எண் மிகப்பெரிய எண்ணாகவும் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ் கூட்டல் இப்போ பார்க்க போகிறோம். கூட்டல்னா சேர்த்தல், சேர்த்தல் சேர்த்தல்னா மொத்தம் கண்டுபிடிக்கிறது. இரண்டு எண்களை நம்ம கூட்டும்போது மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது. கூட்டலுக்கு நம்ம பயன்படுத்துகிற குறி கூட்டல் குறி. இதுதான் வந்து கூட்டல் குறி. இரண்டு எண்களை கூட்டி மொத்தம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் இரண்டு எண்களை எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 என்ற எண்ணை எடுத்துக்கிறேன், அடுத்து வந்து 5 என்ற எண்ணை எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 4 என்ற எண்ணில் 4 மணிகள் வைக்க போகிறேன். 1, 4 மணிகள் வச்சாச்சு. இப்போ 5 என்ற இடத்துல 5 மணிகள் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். 1 இப்போ வச்சாச்சு. 4 மணிகள் இங்கே 5. 4 ஐயும் 5ஐயும் இப்போ கூட்ட போகிறோம். கூட்டல்னா சேர்த்தல். அதனால் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் மொத்தத்தில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் எண்ணிக்கையை நம்ம கூட்ட போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தத்தையும் சேர்க்கும் போது நமக்கு 9 மணிகள் கிடைச்சிது இல்லையா. அப்போ 4ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டும்போது நமக்கு கிடைப்பது என்னவாக இருக்கும்? 9. 9 என்ற எண்ணு நமக்கு கிடைக்கும். இதுதான் கூட்டல். கூட்டல்னா சேர்த்து மொத்த எண்ணிக்கையை நம்ம வந்து கவுண்ட் பண்ணி விடையாக சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஹாப்பி லேர்னிங் பா.